Thank you. இங்க இந்த பெரிய மேடையில என்னை இன்வைட் பண்ணதுக்காக எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் நானும் சரி, என்ன எனக்கு பின்னாடி வர கலைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் சார், அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஒரு கையில் ஏணியை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் பின்னாடி வர்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சிக்கிட்டு அந்த ஏணியில் ஏறக்கூடியவர் சிவகார்த்திகேயன். ஸோ ரோபு சங்கர்னு அந்த மாதிரி தான் ரோபோ அண்ணா இருக்காரு. ஸோ அவரும் அவருக்கு பின்னாடி வரக்கூடியவர்களை கைப்பிடிச்சு தூக்கக்கூடியவர். ஸோ இவங்க முன்னால் இந்த நிகழ்ச்சி செய்வதில் மிகவும் பெருமை. தேங்க்யூ. எஸ், அன்னைக்கும் அப்படிதான் அவர் கூட வர்றவங்களை கையை பிடிச்சிக்கிட்டே பாடக்கூடியவர். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கேட்டவர்களுக்கு மதிப்பு கொடுத்து உடனே சொல்வது என்னுடைய வழக்கம். இன்னைக்கு வந்திருக்கேன்னா என்னுடைய தம்பி திரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்காக மட்டுமில்லை, இந்த படத்தில் வேலை செய்த அத்தனை வேலைக்காரன் டெக்னீஷியன்ஸ் அவர்களுக்காக இங்கே வந்திருக்கேன். வேலைக்காரன் அப்படின்னா உடனே தாழ்வாக நினைப்பது நிறைய பேர், வேலைக்காரன் தாழ்வாக நினைப்பது அவர் கிடையாது. உன்னால் செய்ய முடியாத வேலை இன்னொருவரால் செய்ய முடிகின்றவன் வேலைக்காரன் என்றால் அந்த வேலையை கூட செய்யாம இருக்கே அப்ப நீ யார் அப்படின்னு ஒருத்தரும் கேட்க வேண்டும். அவர்கள் அன்பாத பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் ரசிகர்களே, வந்து சொன்னாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு சொன்னாங்க. இல்லை சார், நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளால வந்து வர முடியாது சொன்னேன். இல்லை சார், இது வந்து உழைக்கிறவங்களுக்காக எடுத்த படம், உழைப்பாளிகள் எல்லாருமே வருவாங்க சொன்னாங்க. நான் டெஃபினட்டா ஒரே சொன்னேன், வந்து பார்க்கும் போது வேலைக்கார பேரே கேட்டாலே சும்மா அதிரது இல்லை. என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன் அவர் வந்து வெரி ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், ஒரு ஒரு படத்துலேயும் வந்து இஸ் க்ரூமிங் ஹிம்செல்ஃப். ஸோ அந்த மாதிரி வேலைக்காரே சொன்னால் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப வந்து வேலைக்காரனா இப்படி கிடையாது அப்படி. சின்ன வயசுலேருந்து தன்னோட பிள்ளைய வந்து படிக்கணும், அவருக்கு வந்து சாப்பாடு போட்டு அவரே பெரிய ஆளாக ஆக்கி ஒரு ஒரு வேலையும் தன் பிள்ளைக்காக செய்கிறாரே அந்த அப்பா, அவரு வேலைக்காரன். அதனால எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிட்டு இது ஒரு நல்ல மேடையில் எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகளை சொல்லிட்டு இந்த படம் வந்து உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி அடையும் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆண்ட உயிரைக்காக காப்பாற்றுவான். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, நன்றியா மகிழ்ச்சி. தேங்க்யூ, சூப்பர் சார். டிசம்பர்ல நீங்களும் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம், படமும் வருது. ஐ மீன் பர்த்டே அன்னைக்கு வெளில வருவீங்க எதிர்பார்க்குறோம், படமும் டிசம்பர்ல தான் வருது. சூப்பர். ஸோ நன்றி சார், நீங்க எங்களுடைய ஆடியோ லான்ச் காட்டுறதுக்கு. அண்ட் தொடர்ந்து வந்து யாரு கூப்பிடலாம், ஒரு படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஃபேனா அவர் வந்திருந்தார். யாருன்னு தெரியல, சத்தியம் விஜய் சேதுபதி அவர்கள். எங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா புதுதா வீட்டுல கும்முனுதுமா, நம்ம வீட்டுல எல்லாம் கம்முனுக்க மாட்டேங்க அம்மா உண்முழுது. என்னாச்சு, எப்படி நல்லா இருக்கீங்களா? செம்ம சூப்பர். தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலாக வந்து என்னுடைய நண்பர் திரு சிவகார்த்திகேயன் சொல்லுவோம். ஸோ ஒரு ஒரு படத்துலையும் வந்து அவரோட வளர்ச்சியை நான் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்த்து பார்த்து ஒரு படம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு மேடையில் இப்படி ஒரு வேலைக்காரன் உண்மையிலே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு காம்படிஷன் வந்து சிவகார்த்திகேயன் சொல்லு. என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை, எல்லா ஆக்டருமே அவங்கவுங்க தான் அவங்களுக்கு காம்படிஷன். அந்த அளவுக்கு வந்து அதே பதில் சார், சமாளிக்கிறதுக்கு அதே பதில். இல்லை, அதெல்லாம் உண்மை. என்னையுமே போட்டி இருக்கணும், போட்டினால தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இது நிறைய மாதிரி நானும் சொல்லியிருக்கேன், அவரும் சொல்லியிருக்காரு. இனி தேங்க்யூ ஜெயம் ராஜா சார். ஸோ அவர் கூட என்னையாச்சும் ஒன்றும் ஒர்க் பண்ண நானும் பார்க்குறேன், கூப்பிடவே மாட்டேன். அவர் பேசுறாரா நவீன் பேசுறாரா? அவர் விஜய் சேதுபதி சார் தான் பேசுறாரா? நான் தான் பேசுகிறேன். ஓகே சார், சரி. தேங்க்யூ, தேங்க்யூ, எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரெண்டி லவ் மேட்ரி ஃபீல் ஆயிட்டாப்ல. யார் சொன்னது? ஹாஃப் சாப்பிட்டான்னு இந்த க்ரௌடில் யார் முதல்ல சொல்லியிருப்பா?
இருக்கிற ஒரே ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப தான் அவர் தான் சொன்னார். ஓகே பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு கிடமே ஸ்விம்மிங் பூல்ல தான் இருக்கு. அவர்கிட்ட மைக் கொடுக்காதீங்க. வாழ்த்துக்கள் வேலைக்காரன் டீம் எல்லாருக்குமே. டைம் ஆயிட்டு இருக்கு, நிறைய ஆக்ட்லாம் இருக்கு, ஒரு இடத்துல ஒரு வீடு இக்காம காலியா இருக்கு. நீங்களே போயிட்டு பேரை சொன்னோட பயங்கரமா கேட்டுட்டு இருந்துச்சு. அவர் மாதிரி பேசணும்னா சரியா வருமா? யாரு அவரு? சிவகார்த்திகேயன் சார் வந்து அவரோட வாய்ஸ், அவரோட வாய்ஸ் ஒருத்தர் அவர் வாய்ஸ் தான் பேசுவேன். சிவகார்த்திகேயன் சார் வாய்ஸ் இல்ல, அவர் கை காட்டின ஒருத்தரோட வாய்ஸ். ரோபோ அண்ணன், ரோபோ அண்ணன் வாய்ஸ். ஓகே, அப்புறம் எல்லாம் கிடையாது, அது அவர் மட்டும் தான் பேச முடியும். ஆஹா, சத்தியமா தெரியாதுமே. ஓகே, சோ அதனால முதல்ல ரோபோ சங்கர் அண்ணன் அவர்கள் உங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலந்து கொண்டிருக்காரு. பட் அவர் பேசுறது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக, என்னை கூப்பிட்டதுக்காக எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய மல்லிகை போட என்னை உசுப்பினான். என் பொண்டாட்டி என்ன உசுப்பினான்னு சொன்னதுக்கு உனக்கு என்ன அவ்வளவு சிரிப்பு? எனவே எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு மேடை, இப்படி ஒரு அழகான மேடை சிவகார்த்திகேயன் வந்து என்னுடைய கிட்டத்தட்ட என்னுடைய 10 வருஷமாக கிட்டத்தட்ட அதுக்கும் மேல நாங்க வந்து அப்பதெல்லாம் நண்பர்கள். இன்னைக்கு வந்து ஒன்னா இப்படி வந்து ஒரு படத்துல, அவரோட படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்து வாங்க நடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே அதுதான் ஒரு மனசுடைய வளர்ச்சி. அன்னைக்குதான் ஒரு மனுஷன் என்னைக்குமே வளருவான். தன்னை வந்து தன் கூட இருந்தவங்களை என்னைக்கு வளர்த்து விடுறானோ அன்னைக்கு அவன் தான் வேலைக்காரன், அன்னைக்கு அவன் தான் முதலாளி. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சிவகார்த்திகேயன் அவருக்கும் சரி, இன்னைக்கு ராஜா சார் உண்மையிலேயே மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயம். மிகப்பெரியன்னு சொல்லிட்டாலே அவர் ரூபசங்கர்னா தான், அவரை தவிர அந்த வேர்டை யாருமே யூஸ் பண்ணது கிடையாது அதிகமா. ஸோ எல்லா கவிஞர்களுக்கும் சொல்கிறேன், இந்த மிகப்பெரியன்ற வார்த்தை வந்து அவர் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காப்புல. எனவே தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இல்லை 10 மணி ஆக போது கிளம்பணும், அடுத்த வாட்டி மீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இப்படி அவர் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டீங்களே, அவர் என்ன பேச போறாரு? இல்லைண்ணே, அது அவர் பேசுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். சத்தியமாக தெரியாதுண்ணே. ரூபாண்ணே நீங்கள் எப்படி கோத்து விடுவீங்கன்னு தெரியும். கண்டிப்பாக பேசினது கிடையாதுண்ணே. ஆமாண்ணே. ஸோ அடுத்ததான், ஸோ தமிழகத்தினுடைய இரு முக்கிய உருவ நட்சத்திரங்கள் அவங்க அடுத்து பேச போறீங்க. முதலாவதாக தளபதி விஜய். தளபதி, நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை பற்றி எறிய கேட்கும். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறாங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடை வேலைக்காரன், வேலைக்காரன்னா யாரு? இன்னைக்கு நம்ம எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்றதுக்காக சாப்பாடு போடுறாங்களே விவசாயிகள், அவங்க நம்மளுக்கு வேலைக்காரன் தான். இந்த மாதிரி நிறைய பஞ்சு சொல்லலாம், பட் அதனால் படத்துலேயும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எதுக்கு அதை நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வார்த்தைகளை சொல்லிக்கிறேன். வேலைக்காரன் டீம், சிவகார்த்திகேயன் டைரக்டர், எல்லாருக்குமே என்னுடைய வார்த்தைகள். ப்ரொடியூசருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா வரேங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. நன்றி 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 சார், நன்றி. போயிட்டார். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எந்த நிகழ்ச்சிக்கும் போனதே கிடையாது, ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் வராம விட்டதும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைக்குமே நம்ம அதிகமா பேசக்கூடாது, நம்மளை பத்தி மத்தவங்க தான் நிறைய பேசணும். அது உங்களை பாலிசி மட்டுமா? தேங்க்யூ வேலை கரண்ட். தேங்க்யூ 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 சார். ஸோ இன்னும் ஒரே ஒரு வாய்ஸ் தான் அவருக்காக, டைரக்டர் மோகன் ராஜா சாருக்காக. அவருக்காகவா? ஆமா.
சார் ஜெயம் ரவி அவர் ஜெயம் ரவி சாரா ரொம்ப நாள் ஆச்சுமா பேசி பரவாயில்ல பேசு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெயம் ரவி பேசினா எப்படி இருக்கும்னு இப்போ பார்ப்பீங்க எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க அண்ணே அப்போ அங்கே இருக்காரு அப்பா அங்கே இருக்க அப்பா வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நானும் அப்பா கிட்ட கேட்டேன் அப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் வருத்தமானு கேட்டேன் ஆனால் இல்லை வேண்டாம் அவர் மட்டும்தான் வந்திருக்காரு எனவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சியில் என்னையும் கூப்பிட்டதுக்காக அண்ணன் பண்ணியிருக்காரு ஏற்கனவே தனி ஒருவன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு இந்த படம் ஆடியோ லான்ச் நடக்குது எந்த வித வித டவுட்டும் கிடையாது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றி தேங்க்யூ வேற என்ன சொல்றது தேங்க்யூ 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 நல்ல பலமா கை தரலாம் தேங்க்யூ நவி கடைசியா வந்து அனிருத் சார் அனிருத் சார் மாதிரி அனிருத் சார் மாதிரி கிடையாது அனிருத் சார் பத்தி அவரை பத்தி அப்ப யார் சொன்னதா இருக்கும் அதாவது கண்ணதாசர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அதாவது கண்ணதாசர் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் கடவுள் நபர்லாம் இன்னைக்கு வந்து நாங்கள்லாம் மியூசிக் போட்டால் இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது இன்னைக்கு வந்து இன்னைக்கு மியூசிக் போடுறது வந்து அவ்வளோ பெரிய பெரிய சிறிய விஷயமே கிடையாது இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு அழகாக பாடல்கள் அமைத்து இவ்வளோ ஒரு சின்ன பையன்குள்ள இவ்வளோ ஒரு அறிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயும் நான் யோசிப்பது உண்டு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அனிருத் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் அடுத்த எம் எஸ் விஸ்வநாதன் அவர் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இசையை கொடுக்கக்கூடியவர் தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அது என்ன பாட்டு போட்டாப்புல சார் அது ஒரு பாட்டு பாடினாரு நான் பாடுறேன்டா என் மேல நம்பிக்கை இல்லையா டிஜே இல்லை சார் அவர் பெர்ஃபார்ம் எல்லாம் பண்றாரு சார் நீங்க பாத்தீங்களா சார் இல்லை நீ மேல பெர்ஃபார்ம் பண்றதா இப்ப பார்க்க போறேன் அதுக்குதான் பார்க்க போறீங்க சார் அப்படியே நீங்க உட்காந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்துருக்கேன் கருத்தவெல்லாம் கலீஜான்னு ஒரு பாட்டு பாடிருக்காங்க அந்த பாடலை கேட்கறதுக்குதான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரட்டுமா சூப்பர் சார் கண்ணதாசன் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பிரிவா ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 சோ மச் சோ என்னுடைய ஆத்மார் பெர்ஃபார்மன்ஸ் மூலம் ஜெயலலிதா அம்மா வயசா வேண்டாம் இது அந்த மேடை கிடையாது வேற மேடை நீங்க நீங்க பேசுவீங்க நீங்க நீங்க எல்லாருக்கும் நன்றிய சொல்லு நீங்க பேசிட்டு போயிருங்க யாரும் அடி வாங்குறது நீங்க ஏற்கனவே எல்லாம் அடி வாங்கலாம் தெரியப்படாதெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன் அதையும் கம்மனுக்கும் எல்லாம் நன்றிய சொல்லிக்கிறேன் இது போதும் லைவ்ல தான் போயிட்டு அதான் தெரியும் நீங்க லைவா போயிட்டு லைவ் அப்படின்னாச்சு அப்ப வெளியே போக முடியாது மறந்துட்டீங்க யாரு கேட்டதோ அது மன்சூர் அலி கான் சார் தான் கேட்டதா இன்னொன்னு சொல்ல பாண்டே சார் பார்த்துருக்கீங்களா பாண்டே பாண்டே எனக்கு நல்ல வாங்க அதாவது அவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்காங்க அவங்க என்ன வேணா கேட்கலாம் ஆனா இங்க நின்னு பேசுற நமக்கு ஒரு இது வேணாமா ஏன்னா அடி வாங்க போறது நாம நீங்க நான் எதுவும் தப்பா பேசல நீங்க ஏதாச்சும் நான் தப்பா தவறா பேசினாதான் நாங்க அப்படி கேட்போம் நீங்க சொல்லலாமா அதனாலதான் உங்க பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் வாங்க நான் சேர்ந்து ஷேர் பண்ணிப்போம் வாங்க பேஸ்புக்ல மட்டும் ஷேர் பண்றீங்களே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க மக்களுக்காக வேலை செய்யும் அந்த பிரதமர் கூட வேலைக்காரன் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன் இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு ஆகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உங்களை போன்ற இளைஞர்கள் இருப்பதால் என்பதை தெரிவித்துக் கொண்டு வேலைக்காரன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இது சமுதாயத்திற்கான இப்பத்திய ஒரு படம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ட் ஜெய் ஹிந்த் தேங்க்யூ தேங்க்யூ Thank you, thank you, thank you. Thank you.
தேங்க் யூ. ஓகே நவீன், கம் இன் நவீன். அக்கா, சோ இந்த மேடை நாங்க சொன்னோம் இல்ல, இந்த மாதிரி யங் ஸ்டார்ஸ் விக்னேஷ், நீ இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. சோ இந்த மாதிரி யங் யூடியூப் ஸ்டார்ஸ் வந்து இந்த மேடைக்கு கொண்டு வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றது இந்த மேடைக்கு வந்து நான் இந்த மேடையில அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம்னு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்னோம். அது தப்பு. ஆக்சுவலி இந்த மேடையை இன்னும் அவங்க கலர்ஃபுல் ஆக்கியிருக்காங்க உங்களுடைய டேலண்ட்னால. சோ ஹாப்பி உங்களுக்காக இந்த மேடையை விட்டு தனியா அந்த ஓரத்துல போய் நிக்கிறது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. யூ கைஸ் சோ மச், யூ டிசர்வ் சோ மச். லெட்ஸ் கிவ் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் விக்னேஷ். தேங்க் யூ. அண்ட் ஃபார் நவீன், சூப்பர் சூப்பர். இப்படி ஒரு வாய்ப்பு வேலைக்காரன் ஆடியோ லான்ச்ல இந்த என்டையர் டீமுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது தேங்க்யூ சோ மச், கடவுளுக்கு நன்றி. ஓகே, இப்ப அடுத்ததான் நம்ம யாரு இந்த மேடை கூப்பிட்டு